நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுறவங்களை விட ஓட்டு வாங்குறாங்கல்ல, அந்த இடத்துல தான் பெரிய அளவிலான காமெடிகள்லாம் நடக்கும். நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட புதுசாக அறிமுகமாகக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணக்கூடிய வித்தியாசமான செயல்கள் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். சில பேர் ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப காமெடியனாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப விசித்திரமாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப வித்தியாசமான செயல்களை செஞ்சு மக்களை கவரக்கூடிய வேலையை செய்வாங்க. அப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் புதுசு புதுசாக அறிமுகமாக இருக்காங்க, அவங்க செயல்படக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விளம்பர பலகை தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அகில இந்திய காதலர் கட்சி, என்னப்பா இது வித்தியாசமான பேராக இருக்குது, காதலர் கட்சியா, யார் மேலே, மக்கள் மேலேயா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க காதலர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சியாம். தென்சென்னையில் போட்டியிடுறாரு அந்த வேட்பாளர். அவர் எதுக்காக வந்து இந்த மாதிரி போட்டியிடுறாரு அப்படின்னா, பீச்சில் வந்து காதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கப்படலை. அதுவும் தமிழ்நாட்டில் சென்னை மாதிரியான மெரினா பீச், இவ்வளோ பெரிய பீச் கட்டி வச்சுருக்காங்க, காதலர்கள் சுதந்திரமாக காதல் பண்ண முடியுதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. சரி, அதனால் நீ என்னையா பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் காதல் பண்ணுறதுக்கான பொண்ணு கிடையாது, ஆனால் என்னைய மாதிரி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அகில இந்திய காதலர் கட்சின்னு ஒன்று தொடங்கியிருக்கேன். தென்சென்னையில் எனக்கு வாக்கு அளிச்சிங்க அப்படின்னா, இந்த மக்களுக்காக மெரினா பீச் காதலர்களுக்காக திறந்து விடப்படும், என்னனாலும் யாருனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு வேட்பாளர் ஒருத்தர் அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக சேட்டலைட் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு அப்படிங்கிற வார்த்தையை மையமாக வச்சு இந்த காமெடி ட்ரோல்லாம் வந்து நிறைய வரும். அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எந்த இடத்துல ஒழிச்சிருக்கு அப்படின்னா, சீமானு சின்னத்தை அறிமுகப்படுத்தும் போது ஒழிச்சிருக்கு. எப்பா சின்னத்தை அறிமுகப்படுத்தும் போது சின்னந்தானே பேசணும், இல்லை சின்னத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த மைக் மேனு எம்ம சீமான் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்கனவே கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் கிடைக்கிற சின்னத்தில் போட்டிக்கிட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மைக் சின்னத்தை காட்டுறாரு. அப்படி காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி இருந்து ஒரு பக்கி போட்டு விட்டுருச்சு பாட்டை, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அப்படின்னு. அது ஒரு ரிங்டோனு, ஆனால் அதை வச்சு இன்றைக்கி ஒரு டாப்பிக்காக ட்ரோல் ஆக்கி பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீமானுக்கு இப்போவே ரத்த கொதிப்பு வந்துருச்சு, அவர் மாமனாருக்கு வந்து ரிங்டோன் மூலியமாக ரத்த கொதிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சு சோசியல் மீடியாவே அலறிக்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அதே பேட்டியில் அவர் சொல்கிறாரு, எனக்கு சின்னத்தை தடுத்தது வந்து பாஜக அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இந்த என் மகைங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க, அதுக்கு காரணமும் திமுக தான் அப்படின்னு. இது என்னப்பா புதுசாக இருக்குது, இவரோட மகன் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு எப்படி திமுக காரணமாக முடியும், இதுக்கு இந்த திராவிட மாடல் தான் காரணம் அப்படின்னு புகார் சொன்னார். உடனே பத்திரிகையாளர்கள்லாம் வந்து, எங்கே உங்கள் மகன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு அவங்க எப்படி காரணமாக முடியும், தமிழ்நாட்டில் தமிழில் பள்ளிக்கூடமே இல்லையே, அப்புறம் எப்படி நான் இங்கே வந்து தமிழில் படிக்கிறது அப்படின்னு ஒரு போடு போட்டார் பாருங்க. அந்த இடத்துலலாம் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஷாக் ஆகி போயிட்டாங்க, இவன் லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறானா, தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடம் தான் இருக்கடா, இது தெரியாமல் நீ எதுக்குடா அரசியல் கட்சி நடத்த வந்த அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகளே செருப்பை கொண்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு சீமானுடைய நிலைமை போயிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பாவம், இந்த தேர்தலுக்கு அப்புறம் சீமான் வந்து தலையை காட்ட மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அப்புறம் இந்த வேட்பாளர் ஒருத்தர் விருதுநகரில் அந்த தம்பி ஒருத்தர் நின்றாப்புல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓமன் நாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்திருக்காப்புல, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாப்புல, என் வேட்பாளர் வந்து தமிழில் பேசாததுக்கு காரணமே திமுக தான் அப்படின்றார். எப்படியா அது இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்காமல் இருந்ததுனால தான் என் பிள்ளைங்க எப்போ இங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது, இவன் எனக்கு தமிழ்நாட்டிலே படிக்க வாய்ப்பு கொடுக்குறேங்கிறதால ஓமனில் போய் படிக்கிறேன் அப்படின்னு. அட பாவி, இப்படி இல்லாமடா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரோல் மெட்டீரியலே சீமான் தாங்க. இன்னும் நிறையா மெட்டீரியல் இருக்குது, ஆனால் அதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு நம்ம பிரிக்கக்கூடிய வகையில் ரெண்டாவது இடத்துல இருக்கார் சீமான்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணப்போ 5 ரூபாய் 1 ரூபாய் அந்த மாதிரியான காயின்லாம் வந்து டெபாசிட் தொகையாக கொண்டு வந்து அப்படியே கொட்டுவாங்க. இதெல்லாம் பழைய ஸ்டைல். சில பேர் ஆட்டோவில் வருவாங்க, சில பேர் லாரியில் வருவாங்க, சில பேர் சைக்கிள் ரிச்சா ஓட்டிகிட்டு வருவாங்க, சில பேர் வித்தியாசமான விரும்பிகள்லாம் நிறையா பேர் இதுக்கு முன்னாடி பல தேர்தல்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட தேர்தல்களெல்லாம் நம்முடைய தொகுதியினுடைய வேட்பாளர்கள் வித்தியாசமாக களம் கண்டுறது வழக்கம்.
இப்போ ஒருத்தர் புதுசாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாட்டு பாடிட்டே விளாடுது, எல்லாருமே திருடங்கதா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு பாட்டு பாடிட்டே வராரு. இவர் யாருன்னு கேட்டால் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர். அந்த தென் மாவட்டம் அப்படின்னாலே வந்து ஒரு நகைச்சுவைக்கு பஞ்சமில்லாத ஒரு இடமா இருக்கும். அந்த வகையில் அவர் பாட்டு பாடிட்டே வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சது, எல்லாருமே திருடங்க தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் திருடரா இல்லையா அப்படிங்கிறது அவர் சொல்லலை அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மது குடிப்போர் சங்கம், இந்த சொட்ட மண்டையன் செல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு மண்டையை சுற்றிட்டு செல்லப்பாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாப்புல, நிறையா சேட்டலைட் மீடியாக்கள்லாம் அவரை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக 2019-20 வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ட்ரெண்டாக்கி விட்டாங்க. இப்போ மனுஷன் வந்து பெரிய அளவில் வந்துட்டார், வளர்ந்துட்டாரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மது குடிப்போருக்காகவே ஒரு சங்கம் வச்சுருக்காரு. பாட்டிலுக்கு இவ்வளவு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து ஒரு பிராண்டெலாம் அறிமுகப்படுத்தினதெல்லாம் பெரிய அளவில் தூக்கி வச்சு கொண்டாடினார். இப்போ அவர் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறார்னா, நீ டாஸ்மாக் திறந்து வச்சுருக்க, அந்த டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கிறதுல நான் குடிக்க போகிறேன், குடிக்க போகிற இடத்துல இருந்து மறுபடியும் நான் வீட்டுக்கு போகணும். ஆனால் வீட்டுக்கு போகிற இடத்துல அதுக்குள்ளே வந்து ஒரு போலீஸ்கார மடைக்கு என்கிட்ட லஞ்சம் கேட்குறான், ஊதுங்கிறான், ஊதுனா வந்து மாட்டிக்கிறோம். அப்படி இருக்கும்போது 10,000 ரூபாலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் வந்து வண்டி ஏண்டா ஓட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைன் அடிக்கிறான். அப்போது இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் குடிக்கிறவங்களுக்காகவே தனியாக ஒரு நம்பர் பிளேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி டாஸ்மாகில் குடிச்சிட்டு வீட்டு போகிற இடப்பட்ட கேப்பில் ஒரு நம்பர் பிளேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவிலான கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு முன் வச்சுருக்காரு. இதை நிறைவேற்றலைங்கிறதுனால நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மெம்பராகி, நான் மக்களவையில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது தானே ஒரு மக்களவை தொகுதி, அப்போது அந்த மக்களவை தொகுதியில் நின்று ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராகி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்காவது இந்த நம்பர் பிளேட்டை குடிமகன்களுக்காக பெற்றுத் தருவேன் அப்படின்னு செல்லப்பாண்டியன் எழுப்பியிருக்கக்கூடிய குரல் குடிமகன்களுடைய காதில் போய் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம அன்புமணி ராமதாஸ் ரொம்ப அலறி அடிச்சுட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. அது என்னென்னா, ஏடிஎம்கேக்கு நாங்கள் ஏன் தெரியுமா கூட்டணிக்கு போகலை, ஏடிஎம்கே முதக்காரி எங்கள்ட பேசவே இல்லை, அவங்க திருமாக்கிட்ட தான் போய் பேசினாங்க, திருமா வந்து திருமாக்கிட்ட 5, 10, 15 சீட்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கு வந்தாங்க, கடைசி வரைக்கும் திருமா வந்து பிடிவுக்குமான கொடுக்கலங்கிறதுனால கடைசியாக எங்ககிட்ட வந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பாமக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சாப்புல. ஆனால் 2 மாம்பழத்தை கொடுத்தோன்னா கம்முன் வந்து அடக்கி ஒடுங்கி உக்காண்டாப்புல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜக சைடில் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து மாம்பழத்துக்கான பிரச்சாரத்தை செய்வார்னு பார்த்தா தாமரைக்கான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, மாம்பழம் தான், பழத்தை தான் விற்க தெரியல, பூவையாவது வியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவாக போய் பூ விற்கக்கூடிய வேலையை வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமதாசு வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய மகன் அன்புமணி தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதுக்காக நம்ம அந்த கேள்வியை நம்ம கேட்க முடியாதுல்ல. செல்லூர் ராஜு எப்பயுமே அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கல் விடுற மேட்டரில் இருந்தே ரொம்ப ஃபெமிலியராக அறியப்பட்ட ஒரு ஆசாமி. மதுரை மாவட்டத்தில் வந்து ஒரு காமெடியன் அப்படின்னா அரசியல்வாதி செல்லூர் ராஜு தான். அப்படிப்பட்ட நபர் வந்து செய்த செயல்கள், பேசிய பேச்சுக்கள் சட்டப்பேரவையிலே வந்து மதுரையினுடைய அடையாளமாக வந்து இவரை தான் கைதினார் தங்கம் தென்னரசு. அப்படி மதுரைக்கான பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே வந்து செல்லூர் ராஜு தான் மக்களுக்கு. அப்படிப்பட்ட நபர் வந்து பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள்லாம் வந்து ஏற்று அதிமுக பிடிக்கலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ மைக்கை பிடிச்சவர், யாராவது எந்திரிச்சு போனீங்க, ரத்த கக்கி சாவீங்க, ஒழுங்காக உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் பயந்து போய் அதே இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அரசல் புரசல் அப்படியே பேசிகிட்டே எந்திரிச்சு போன காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. செல்லூர் ராஜு வந்ததாலே பெரிய அளவிலான என்டர்டெயின்மெண்ட் தான். காமெடிக்கு ஒரு காலகட்டத்தில் செந்திலும் கவுண்டமணி இருந்தாங்க. இப்போ அரசியலில் ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியில் ஒரு எம்எல்ஏவா ஏதோ ஒரு புண்ணியத்தில் எங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்து ஒரு நிரந்தரமாக சில வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள் அடிப்படையில் ஒரு எம்எல்ஏ சீட்டை பிடிச்சி இன்றைக்கி பெரிய ஆளாகி வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் உருவாக்கிக்கிட்ட ஒரு நபர் தான் இந்த செல்லூர் ராஜு. அவர் பேசியிருக்கக்கூடிய நகைச்சுவையான பேச்சுக்களை கேட்குறதுக்கே மக்கள் கூடுறாங்க. ஆனால் அவருக்கு வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது. ரெண்டாவது, அவர் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போகிறாரு, அவர் தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்காக வாக்கு கேட்குறாருங்கிறது தான் கூடுதல் தகவல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதியில் போட்டியிடுது திமுகவினுடைய அந்த சின்னத்தில் அப்படின்னு செய்தி நாளைக்கு வந்துடும் போல். ஏன் அப்படின்னா பானை சின்னம் அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் கமிஷன் கேட்குறவங்களுக்கெல்லாம் எல்லா சின்னத்தையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் பாஜகவோட கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அந்த சின்னம்லாம் கிடைக்குது.
இப்போது துரை வைகோ அவர்களுக்கும் வந்து பம்பர சின்னம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ துரை வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் பம்பர சின்னம் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவோமே தவிர கண்டிப்பாக திருச்சி மக்களிடத்தில் நாங்கள் திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் உதயசிரியன் சின்னத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக பேசியிருக்காரு. அதை யாரும் பெரிய அளவில் ரசிக்கல. ஆனால் திருமாவர்கள் வந்து அப்படி கிடையாது. திருமாவர்களுக்கு பானை சின்னம் வேணும்னு பெரிய அளவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் தேர்தல் கமிஷன் அவரை மதிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் போட்டியிடல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொதுவான சின்னத்தை கேட்டு போட்டியிடுறார். 24 இடங்களில் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட கர்நாடகா உள்ளிட்ட 24 இடங்களில் போட்டியிடுறார். இந்த 24 மக்களவை தொகுதிகளுக்கும் அவருக்கு ஒரு சின்னம் தேவை. அது பானை சின்னத்தை கேட்டார், அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவிலான பிரச்சனைகள் இந்த சின்னத்தை வச்சு. தேர்தல் ஆணையத்தில் 3 பேர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. கடைசியாக 2 தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்டாங்க. அவங்க பாஜகவினுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சியினர் இருக்கத்தான் செய்கிறாங்க. பார்ப்போம், திரும்பவும் இங்கே பம்பரம் சின்னம் கிடைக்கல அப்படின்னா துறை வைக்கோ உதயசிரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு. ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அக்கா வந்தாச்சு அப்படிங்கிறது தான். தமிழிசை அக்காவை பற்றின பேச்சுக்கள் தான் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தான் தென்சென்னையில் போட்டியிடுறாங்க. அவங்கள எதிர்த்து பாஜகவில் இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுறாங்க. ரெண்டுமே தமிழுக்கு சொந்தக்காரவங்க தான், தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரவங்க தான். ஆனால் பாஜகங்கிற கட்சி அந்நியப்பட்டு நிற்கிது தமிழ் மண்ணில். ஆனால் கால் முடிஞ்சால் கூட மக்களுக்காக போராட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சி தங்கபாண்டியன் களத்தில் குறிச்சிருக்காங்க. இதில் எந்த அக்கா ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்வியோட தென்சென்னை மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. காசு யாரு கூட கொடுக்க போகிறான்னு தெரியல. அவங்களுக்கு வாக்க மக்கள் எப்பயுமே செலுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் எல்லாமே உப்பு போட்டு சாப்பிட்றவங்கள. யூபிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, அசாமில் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு கட்சி. அந்த கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு நபரை வந்து கை காட்டியிருக்கு. அந்த நபர் தான் பெஞ்சமின் அப்படிங்கிற நபர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தங்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணப்பாடுலாம் அவருக்கு இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உடம்பு முழுக்க வந்து 500 ரூபாய் நோட்டுகளை போட்டு நான் சம்பாதிச்ச பணத்தை அவரே வந்து தன்னுடைய உடலில் போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்திருக்காரு. இந்த காட்சி அசாம் முழுவதும் ரொம்ப ஃபெமிலியராக பேசப்படக்கூடிய ஒரு புகைப்படமாக மாறி போய் நிற்கிது. ஏண்டா மக்களுக்கு செலவு பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட கூறுகட்ட செயலையை செஞ்சு அதில் செல்ஃபி எடுத்து அதை விளம்பரப்படுத்துறியே, நீ எந்த கட்சியை சேர்ந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருப்பாருன்னு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, அவர் பாஜக கட்சி தான். நாடு முழுக்க இந்த மாதிரியான கோமாளிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது பாஜக கட்சின்னு சொன்னால் யாருக்கு கோபம் வருதோ இல்லையோ, எனக்கு கோபம் வரும். ஏன்னா பாஜகங்கிற மாதிரியான நல்ல கட்சிகள்லாம் நம்ம நாட்டுக்கு தேவைங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஹீரோ ஹீரோயின் இருக்கிறத தாண்டி காமெடியன்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ராதிகா சரத்குமார், சரத்குமார் ஒரு பக்கம் வந்து 60 வயசு வரைக்கும் இல்லை 150 வயசு வரைக்கும் வாழ்கிறது ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன்னெலாம் சொன்னார். இடையில ராதா ரவி அவருடைய பாரம்பரியமான குடும்பம், எம்ஆர் ராதா அவர்களுடைய குடும்பம், எமர்ஜென்சி பீரியடில் கூட ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டப்போ ஏண்டா அழுகிற, வீட்டில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் ஒன்று தாண்டா, எதுக்காக கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்காங்கன்னே தெரியாது, நீங்கள் என்னென்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பக்கத்தில் இருந்தவன் கேட்டால் கூட எம்ஆர் ராதா அவர்கள் அவர்களுடைய மனைவிக்கு கூட தைரியம் சொல்லி சூப்பராக அனுப்பிச்சு விட்டவர் தான். அப்படிப்பட்ட வீரம் நிறைஞ்ச ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் ராதா ரவி. அவரும் பார்த்திங்கன்னா பாஜகவில் சேர்ந்தார். அவருடைய தங்கச்சியாக இருக்கக்கூடிய ராதிகா சரத்குமாரும் கணவராக இருக்கக்கூடிய சரத்குமாரோட சேர்ந்து நடுராத்திரி 2 மணிக்கு பாஜக போய் சேர்ந்து இப்போ எப்படி தெரியுமா பிரச்சாரம் பண்ணுறாங்க, நான் உங்கள் சித்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு. அம்மா இதெல்லாம் 90s கிட்ஸ் பார்க்க வேண்டிய டைலாக்கு. இப்போ போய் வந்துட்டு நான் உங்கள் சித்தி வந்திருக்கேன்னு சொல்லும் போது யாராவது ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் இதை பார்த்து மதிமயங்கி வாக்களிக்கிறவங்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு ராதிகா சரத்குமார் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் நாடார் சமூகத்தினுடைய வாக்குகளை தடதாக்குறதுக்கான பெருத்த முயற்சியை எடுக்கிறாங்க. ஸோ படமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் அது கல்லுன்னு தான் சொல்லக்கூடிய உலகம். ஆனால் இவங்க போய் நிற்கிறது எந்த கட்சியில், பாஜகங்கிற கட்சியில், ஊழல் நிறைந்த கட்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்துட்டு இவங்க நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு கூட்டணியில் அமைச்சு போட்டியிட்டால் கூட மக்கள் இவங்களை ஆதரிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, வெறுக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரையே தோக்கடித்த மக்கள். ஸோ இப்படிப்பட்டவங்க இந்த மாதிரியான கெட்டவர்களை எளிமையாக அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்களா என்ன அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் முன்னாடி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ராமநாதபுரம் தொகுதி நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு தொகுதியாகவே மாறி போய் இருந்துச்சு. மோடி போட்டியிட போறார் அந்த தொகுதியில் அப்படின்னு பேசக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு.
அன்னைக்கு தேதியிலிருந்தே ராமநாதபுரம் தொகுதி பேசுபொருளாக தான் இருக்குது. ஓ, மோடி போட்டியிட போகிறார் ராமியா நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் பல்லல் பறையர் தேவர்மார்கள் வன்னியர்கள் இதுக்கு மட்டும் கிடையாது உடையார்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த நபர்கள் வந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் அங்கே அதிகம். இப்படிப்பட்ட நிலையில் அந்த இடத்துல வந்து நவாஸ்கடி போட்டியிடுறாரு திமுக சைடில், அதிமுக சைடில் யார் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற பேரெல்லாம் தாண்டி அதிமுகவில் ஏற்கனவே இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய தேனி தொகுதியை திறந்துட்டு ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாரு. ஏன் அவர் தேனி தொகுதியை திறந்தார் அப்படின்னா ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை அமமுகவினுடைய அதுக்கு விட்டு கொடுத்துட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரியான தகவலை அவரே சொல்லியிருந்தார். சரி, இப்போது தேனி மாவட்டத்தை விட்டுட்டு ராமநாதபுரம் வந்திருக்காரு, இவருக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் பேரில் தான் இப்போ பிரச்சனையே. இவருடைய பேர்லையே ஓபிஎஸ்ங்கிற பேரை மையமாக வச்சு இதுவரைக்கும் 5 பேர், இவர் இல்லாமல் 5 பேர் வந்து அங்கே வேட்பு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போது ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர் மட்டும் 6 பேர் இருக்குது. இதில் நம்முடைய ஓபிஎஸ்க்கு எந்த சின்னத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இவர் டெபாசிட் வாங்குவாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவருடைய நிலைமை வந்து படுபாதகமான ஒரு நிகழ்வுக்கு போயிடுச்சு. ராமநாதபுரம் தொகுதியில் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் இரட்டை இலை சின்னத்தை மட்டும் வச்சு தான் ஓபிஎஸ்க்கு வாக்குகள் கிடச்சிது. இப்போ அந்த சின்னமும் இல்லாததுனால சுயேட்சை சின்னத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் எளிமையாக சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர்லையும் 6 சுயேட்சைகள் இருக்கிறதுனால இவருக்கான வாக்குகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுங்கிறது அரிதிலும் அரிது. இவர் மொத்தமாக சேர்த்து 10 வாக்குகள் வாங்குறதே ஜாஸ்தின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த தேர்தலோடு ஓபிஎஸ் அவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. ராமநாடு இந்த ஓபிஎஸ்க்கு முடிவுரை எழுதுமாங்கிற பெருத்த கேள்விகளோடு பயணிக்கிறது இந்த மக்களவை தேர்தல். பிரகாஷ் பிரகாஷ் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருப்பா அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிம்மி மாமியினுடைய ஹஸ்பண்டு. யாருப்பா அது நிம்மி மாமி அப்படின்னு கேட்டால் என்ன, நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு நிம்மி மாமி தெரியாமல் இருக்கீங்க? நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஆகா, மதிப்பு மிகு நிர்மலா சீதாராமன். ஆகா, மாண்புமிகு நிர்மலா சீதாராமன். ஆகா, திருமதி நிர்மலா சீதாராமன். ஆகா, பிரகாஷ் பிரகாஷினுடைய மனைவி நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறது தான். ஏன் இந்த மனைவி அப்படிங்கிறன்னா, ஒரு வீட்டில் கணவன்ட்ட நல்ல பேர் வாங்கணும், ஆனால் கணவனே காரி துப்பக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காரு. அதுதான் விஷயம். என்னென்னா இந்த தேர்தல் பத்திர ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துலலாம் போச்சு. எஸ்பிஐ வந்து டைரெக்டாக பாஜக தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் நிறையா கொடுத்துட்டாங்க. 6000 கோடிக்கு மேலே மக்களுடைய பணத்தை வந்து இல்லீகலாக இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த புகார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்கவும் இது ரிலேட்டடாக வந்து ஒரு பேட்டி ஒன்று கேட்குறாங்க. அதற்கு பதிலளித்து அந்த பிரகாஷ் பிரகாஷ் யார் நிம்மி மாமியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து இந்தியாவில் வந்து பெரிய ஊழல் கிடையாது, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அட்டி அட்டி அட்டிச்சு நொறுக்கியிருக்காருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த நிம்மி மாமி, கணவனே இப்படி கண்கண்ட தெய்வம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோமே, இப்படி கணவனே நம்முடைய கண்ணை குத்தக்கூடிய நிகழ்வு அரங்கேறி இருக்கே, இதை யார்கிட்ட போய் சொல்லி நோக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆம்பளம் மாதிரி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு வல்லவர்கள். ஸோ அவங்க பெண் ஆண் அப்படிங்கிற அந்த கேட்டகரியெல்லாம் கடந்து வந்து இறைநிலையை அடையிறதுக்கான பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகத்திற்காக ஒப்பற்ற பணி செய்யக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தேர்தலையே போட்டியிடலையே, அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஃபோட்டோ எடுத்தால் 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து எப்படியோ விளம்பரம் பண்ணாரா என்னன்னு தெரியாது. ஆனால் அவருக்கான விளம்பரம் அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சதுக்காக வந்து ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. அது தேர்தல் நடத்தை விதி மீறல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி நடத்தை விதி மீறல்களே ஏகப்பட்டது இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து கண்குத்தி பாம்பா குப்பை தொட்டிகளை எல்லாம் வந்து தோண்டி எடுத்து அதில் வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் கமிஷனில் ஒப்படைச்சிக்கிட்டு இருக்காங்களாம். அரசியல்வாதிகள் எப்படியாவது மக்களிடத்தில் நல்லது செஞ்சு வாக்குகள் கேட்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அண்ணாமலை வந்து ஈரோடு இல்லை கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் வந்து அள்ளி விட்டுருக்காரு. அள்ளி விடும்போதே வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்போ அப்பப்போ வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் அவரை திரும்பி பார்த்து எப்பா நீ பேசுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அது மட்டும் இல்லை,
அவர் சொல்கிறாரு, நான் கோயம்புத்தூர் தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் வரலை, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகத்தான சில பல பிளானெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதிமுகவினுடைய வேட்பாளருக்கும் இவருக்கும் இடையில நடக்கக்கூடிய வாக்குவாதத்தில் பொய் சொல்லி ஜெயிக்க முடியாது, என்னுடைய குடும்பத்தை பற்றி சரியாக தெரிந்துவிட்டு தகவல்களை பதிவு செய்யுங்கள், அது மட்டும் இல்லை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, மன்னிப்பா என்னை பற்றி தெரியாது போல அவருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவில் இப்போ போட்டிட்டு அடுத்து அதிமுகவில் போய் அண்ணாமலை சேர்ந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் போயிட்டு இருக்கு பாஜகவினுடைய டவுசர். ஸோ என்றைக்கு கிழிந்து தொங்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் போஸ்டர் ஒட்டக்கூடாது, அதெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருவோம் அப்படின்னு தேர்தல் கமிஷன் அறிவிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. விதிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணி தேர்தலுக்கான மகத்தான வெற்றி பெற கட்சிகள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறது. சுயேட்சைகள் அதிகமான அளவில் போட்டியிடக்கூடிய எத்தனையோ தொகுதிகள் இருக்கிறது, அந்த அத்தனை தொகுதிகளும் 39 தொகுதிகளுக்குள் தான் அடங்கும். 39 தொகுதிகளிலையும் யார் பெருவாரியான வாக்குகள் பெற்று ஜெயிக்கப் போகிறார்கள், எந்த கட்சி எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான டேட் 19 ஏப்ரல். உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள், பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள். நாமக்கல் மாவட்டத்தில் நம்முடைய தீபன் அப்படிங்கிற செய்தியாளர் சிறப்பான ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் பிரசாத் சிக்னேச்சர் தெரிவித்துக் கொள்கிறது. சுயேட்சை சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பத்திரிகையாளர்களையும் அங்கீகரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறீர்கள் என்றால் அவரை தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள். நல்லதொரு மனிதர், நல்லதொரு பண்பாளர், நல்லதொரு தம்பி அப்படிங்கிற அந்த சான்றிதழை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.